ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறது வந்து நெற்கதிர். இந்த நெற்கதிர் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு கலர் பேப்பர். அதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு கலர் பேப்பரை வந்து ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கணும். பாதியாக மடித்து அதை வந்து கட் பண்ணிடணும். ஒரு பாதியாக அந்த கட் பண்ணி இந்த மாதிரி பாதியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு எல்லோ கலர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரியே இன்னொரு க்ரீன் கலரும் அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக பாதியாக கட் பண்ணி இன்னொரு க்ரீன் கலர் எடுத்து வச்சிடணும். இந்த ரெண்டு பாதி பேப்பர் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ரோல் பண்ணி அதாவது குச்சி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அந்த குச்சியை வந்து எடுத்துடணும். அப்புறமா ரெண்டு பக்கமும் வந்து முனையில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து குச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓரமாக வச்சுட்டு அந்த எல்லோ கலர் பேப்பரை எடுத்துக்கணும். எல்லோ கலர் பேப்பரில் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு மேலே இந்த ஓப்பன் சைடில் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி மேலே வந்து கோடு போட்டு வச்சுக்கணும். எதுக்கு இந்த கோடுனா, அது வந்து அளவுக்காக. கோடு போட்டுட்டு கீழேருந்து என்ன பண்ணணுன்னா, சிசர் வச்சு இந்த ஃபுல் லென்த் அளவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த க்ரீன் கலர் குச்சி எடுத்துட்டு அதை வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் கம் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த எல்லோ கலரில் வந்து இதை வந்து இப்படி பிரிச்சுக்கணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு இந்த சைடும் ரெண்டு சைடும் கம் போட்டு அப்படியே மடித்து ஒட்டணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிக்கணும்.
ரெண்டு பக்கமும் கம்பு போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். அப்புறமா அந்த க்ரீன் கலர் குச்சியை எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதோட ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து அதிலிருந்து அப்படியே ரோல் பண்ணணும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். அதில் ஒட்டிட்டு அதிலிருந்து அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் எண்ட்லேயும் கம் போட்டு ஒட்டிக்கணும். இப்போ வந்து நெற்கதிர் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து பைபிளில் எந்த கதையில் வரும்னா யோசேப்பு கதையில் வரும். யோசேப்பு வந்து ஒரு கனவு காணுவான். அவனோட அரிக்கட்டு வந்து அவனோட அண்ணன்களோட அரிக்கட்டெல்லாம் வணங்குற மாதிரி கனவு காணுவான். ஸோ நம்ம அந்த கதைக்கு வந்து இந்த நெற்கதிர் வந்து செஞ்சு காமிக்கலாம்.